அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம போலீஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடம் மற்றும் அரசியலமைப்பு இந்த ரெண்டு பாடத்திலிருந்து மிக முக்கிய 100 வினாக்கள் கிட்ட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற வினா எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வினா. ஸோ வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, மூச்சுக்குள்ளனின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது எதென? குரல்வளை மூடிகள். இரண்டாவது வினா, பித்த நீர் டேஸை செரிக்க உதவுகிறது. பித்த நீர் வந்து கொழுப்புகளை செரிக்க உதவுகிறது பித்த நீர். ஓகே, அடுத்தது, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? எண்டோகார்டியம், எப்பிகார்டியம், மயோகார்டியம், இவை மூன்றுத்தினால் ஆனது மனித இதயம். ஓகே, அடுத்தது நான்காவது வினா, இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? ஏட்ரியம், ஆப்ஷன் சி, ஏட்ரியம், வென்ட்ரிக்கில், அடுத்து தமனி, அடுத்து சிரை. ஸோ இதுதான் சரியான வரிசை. ஐந்தாவது வினா, இதயத்தின் இதயம் என்றும் அழைக்கப்படுவதுனா எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவதுனா எஸ்ஏ கணு. ஆறாவது வினா, பின்வருவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது? ஸோ இரத்தத்தில் என்னென்ன பகுதி பொருட்கள் காணப்படுகிறதுனா பிளாஸ்மா 55% காணப்படுகிறது, அடுத்தது ஆர்பிசி, டபிள்யூபிசி, அடுத்து இரத்த தட்டுகள். ஓகே, அடுத்தது ஏழாவது வினா, ஃபஸ்ட்டு, உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு ஃப்ளோயம் ஆகும். ரோமலெட்டர் டூ, தாவரங்கள் நீராவை போக்கின் காரணமாக நீரை இழைக்கிறது. ஸோ ரெண்டு கூட்டுமே சரிதான். ஓகே, அடுத்தது எட்டாவது வினா, பொறுத்துக சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு, ஏபி இரத்த வகை, ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஏபி இரத்த வகை வந்து ஆன்டிபாடி அற்ற வகை. அடுத்தது ஓ இரத்த வகை வந்து ஆன்டிஜென் அற்ற வகை. இதில் வந்து ஆன்டிபாடி இருக்கும் ஓல. அடுத்தது ஈசினோஃபில், ஈசினோஃபில் வந்து ஒவ்வாமை நிலை. இது வந்து இரத்த வெள்ளையனுக்குள்ள ஒரு வகை ஈசினோஃபில். அந்த ஈசினோஃபில் என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வாமை ஏற்படும் பொழுது அந்த தொகை வெளியிடுகிறது. ஓகே, அடுத்தது நியூட்ரோஃபில், நியூட்ரோஃபில் வந்து வீக்கம் ஏற்படும் பொழுது நியூட்ரோஃபில் வந்து அதை வீக்கத்தை கம்மி பண்ணுது. ஓகே, அடுத்தது ஒன்பதாவதுனா, அனிச்சு செயலின் போது அனிச்சு வில்லையை உருவாக்குவது எதுனா உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். பத்தாவது வினா, டென்ட்ரான்கள் செல் உடலத்தை டேஸ் தூண்டுதலையும் ஆக்ஸான்கள் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டுதலையும் கடத்துகிறது. டென்ட்ரான்கள் இது வந்து நரம்பு செல்லில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே. டென்ட்ரான்கள் நரம்பு செல்ல மேலே இருக்கும். ஸோ டென்ட்ரான் செல் உடலத்தை நோக்கி தூண்டுதலையும், அடுத்தது ஆக்ஸான், ஆக்ஸான் வந்து செல் உடலத்திலிருந்து அந்த தூண்டல்களை வந்து வெளிநோக்கியும் கடத்துகிறது. ஓகே, அடுத்தது மூளை உறைகளில் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் வந்து என்ன? டியூரோமீட்டர். மொத்தம் மூளையில் மூன்று விதமான உறைகள் காணப்படுகிறது. மேலே வந்து டியூரோமீட்டர், அடுத்து நடுவில் வந்து அரக்னாய்டு சவ்வு, அடுத்து அதுக்குள்ள என்ன உரை காணப்படுகிறதுன்னா பயோமீட்டர். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பன்னிரெண்டாவது வினா, மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? கார்பஸ் கலோசம். மூளையில் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் கலோசம். பதிமூன்றாவது வினா, ரேமின் கணுக்கள் காணப்படும் இடம் எது? சைட்டான். ஸோ நரம்பு செல்ல தான் சைட்டான் இருக்குது. அந்த ரேன்வின் கணக்கு எங்கே காணப்படுகிறதுன்னா சைட்டான்கள். அடுத்து பதினொன்றாவது வினா, ரோமலெட்டர் ஒன், மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக எது செயல்படுகிறதுனா ஹைப்போதலமஸ். சரி, இரண்டாவது ரோமலெட்டர், பெருமூளை உடலின் தன்னிச்சையான செயல்படும் செயல்களை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இது தவறு. ஸோ இது மட்டும்தான் சரி. மனித உடலில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் மையமாக எது செயல்படுகிறதுனா ஹைப்போதலமஸ். ஓகே, அடுத்தது பதினஞ்சு வினா, எபித்திலிய செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. ரோமட்டர் ஒன் சரி. அடுத்தது ரெண்டு, தாவரங்களில் காய் கனியாவதற்கு காரணம் ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறுவது. ஸோ இதுவும் சரிதான். ஓகே, அடுத்தது பதினாறாவது வினா, நான் ஒரு விலங்கு செல்லெனில் வெளிப்புற அடுக்கு என்ன? ஸோ ஒரு விலங்கு செல்ல வெளிப்புற அடுக்கு என்னென்ன? செல் சவ்வு. விலங்கு செல்ல செல் சுவர் கிடையாது. ஓகே, அடுத்தது பதினேழாவது நாம், செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? அனைவருக்கும் தெரிந்ததுதான் உட்கரு. அடுத்தது பதினெட்டாவது நாம், டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறன சென்ட்ரியோல். மிக முக்கியமான வினக்கள், சென்ட்ரியோல் தான் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. ஓகே, அடுத்தது பத்தொன்பதாவது நாம், தோராயமாக மனித உடலில் செல்கள் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 3.7 × 10³. தோராயமாக மனித உடலில் உள்ள செல்கள் எண்ணிக்கை 3.7 × 10³. இருபதாவது நாம்,
ப்ரோகேரியோடிக் செல்களில் உட்கரு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நியூக்ளியோடைட். ப்ரோகேரியோடிக் செல்களில் உட்கரு நியூக்ளியோடைட் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த 20 வினாக்கள் சயின்ஸில் பார்ப்போம். பிரெயின் என்பது டேஸின் அடர் கரைசலாகும். பிரெயின் என்பது அடர் சோடியம் குளோரைடோட கரைசலாகும். 2வது தினம், சுண்ணாம்புக்கல் டேஸை முதன்மையாக கொண்டுள்ளது. சுண்ணாம்புக்கல் வந்து கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது. 3வது தினம், கீழ்கண்ட எது மின்னார்பகுதியில் தூண்டுகிறதுனா மின்சாரம். அடுத்து 4வது தினம், ஹேபர் ஒரே நிமிஷம் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தல் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறதுனா இரும்பு தான். ஹேபர் முறையில் அமோனியா ஹேபர் முறையில் தயாரிக்கப்படுகிறது, அதுக்கு வினைவேக மாற்றியாக எது செயல்படுகிறதுனா இரும்பு. 5வது தினம், டேஸ் பசுமையில உயர்வுக்கு காரணமாகிறது. இவை அனைத்துமே ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃபுளோ கார்பன்கள், இது எல்லாமே பசுமையில வாயுக்களுக்கு காரணமாகிறது. ஓகே, 6வது தினம், வேதிவினைகள் நிகழ தேவையான நிபந்தனை என்ன? என்னென்னா வெப்பம் மட்டும் போதும் வேதிவினைகளை. ஓகே, அடுத்தது 7வது தினம், நெருப்புடன் காற்றில் உள்ள ஆக்சிஜன் சேரும்போது உருவாவது எதுனா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது 8வது தினம், சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைட் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது டேஸ் நிற வீழ்படிவு கிடைக்கிறதுனா வெண்மை நிற வீழ்படிவு கிடைக்கிறது. சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைட் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வெண்மை நிற வீழ்படிவு கிடைக்கிறது. ஓகே, அடுத்தது 9வது தினம், வனஸ்பதி அதை நெய் தயாரித்தலில் டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறதுனா நிக்கல். வனஸ்பதி தயாரித்ததில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது எதுனா நிக்கல். 10வது தினம், வெள்ளி பொருட்கள் வளிமண்டல காற்றுடன் தொடர்பு பொழுது எந்த நிறமாக மாறுகிறதுனா கரும் நிறம். வெள்ளி பொருட்கள்லாம் வளிமண்டல காற்றுடன் தொடர்புக்கு வரும் பொழுது எந்த நிறமாக மாறுகிறதுனா கரும் நிறம். ஓகே, அடுத்தது 11வது தினம், பொருத்துகள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு, அடுத்து நீற்று சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நீர் வந்து ஹைட்ரஜன். ஓகே, அடுத்தது பாக்டீரியா வந்து நொதித்தல். அடுத்து கச்சா எண்ணெய் வந்து நீர் மாசுபாடு, களைக்கொல்லி வந்து நில மாசுபாடு. ஓகே, அடுத்தது 12வது தினம், வேதி மாற்றத்தின் பருமன் மாறலாம் ஆனால் நிறை மாறாது. ஸோ சரி, ஒரு வேதியியல் மாற்றத்தில் அதோடய பருமன் மாறலாம் ஆனால் அதோட நிறை மாறாது. உறைதல் என்பது இயற்பியல் மாற்றமே. எஸ் இரண்டும் சரிதான். அடுத்து 13வது தினம், உருகுதல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று வாயு நிலைக்கு மாறுகிறது. ஸோ தவறு, உருகுதல் திரவ நிலைக்கு மாறும். அடுத்து காகிதம் எரிதல் ஒரு மெதுவாக நிகழும் மாற்றது உதாரணமாகும். இது தவறு தான். ஸோ காகிதம் என்னது ஒரு வேகமாக நிகழும் மாற்றம், அது ஒரு வேதியியல் மாற்றம் சொல்லலாம். அடுத்தது 14வது தினம், எரிதலுக்கு துணை புரியாத வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. எரிதலுக்கு துணை புரியாத வாயு எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. 15வது தினம், எஃகில் உள்ள கார்பன் மாசு நீக்க பயன்படுத்தப்படும் வாயு ஆக்சிஜன். எஃகில் உள்ள கார்பன் மாசு நீக்க பயன்படுத்தப்படும் வாயு ஆக்சிஜன். 16வது தினம், வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96% to 97% டேஸ் வாயு காணப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால தான் வெள்ளிக்கோள் மிகவும் வெப்பமாக காணப்படுகிறது. ஓகே, அடுத்து 17வது தினம், கூட்டு காரணம் இருக்கு. ஃபஸ்ட் ரூம் லெட்டர் 1, ஆக்சிஜன் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. இது சரி. ஓகே, நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும். ஸோ தப்பு, ஏன்னா ஆக்சிஜன் தான் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் கரையும். ஓகே, அடுத்தது 18வது தினம், வளிமண்டலத்தில் பசுமையில விளைவு அதிகமாகி வருவதால் வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. ஸோ இது சரி. அடுத்தது, நைட்ரஜன் வாயு குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றிலுள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான புகை மூட்டம் உருவாகிறது. ஸோ இது தவறு. ஓகே, அடுத்து 19வது தினம், அதிக வினை புரியும் உலோகங்கள் கந்தக அமிலத்துடன் சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது. ஸோ இது சரி, ஏன்னா ஒரு உலோகம் வந்து அமிலத்துடன் வினை புரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். அடுத்து 2வது தினம், ஹென்றி கேவெண்டிஸ் ஆக்சிஜன் எளிதில் எரியும் காற்று என அழைத்தார். ஸோ இது வந்து தவறு. ஹென்றி கேவெண்டிஸ் எதுக்கு வரும்னா நீரை பற்றி தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ ஹென்றி கேவெண்டிஸ் வந்து நீரை பற்றி தான் வரும். அடுத்தது 20வது தினம், தூய நீரானது ஒளி ஊடுறக்கூடிய ஒரு தெளிவான திரவமாகும். ஒரு தூய நீர் வந்து ஒளி ஊடுறக்கூடிய ஒரு தெளிவான திரவமாகும். எஸ் சரி.
அடுத்து இரண்டு, அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உறைநிலை அதிகமாகிறது. ஸோ இது வந்து தவறு. அழுத்தம் அதிகரிக்கும் போது இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷர் குக்கர் அழுத்தம் அதிகரிக்கும் போது அதனோட டெம்பரேச்சர் தான் அதிகமாகும் சொல்லியிருப்பாங்க, கொதிநிலை அதிகமாகும். ஓகே, அடுத்தது பாலிஸ்டீரின் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. பென்டேன், பாலிஸ்டீரின் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய எது பயன்படுத்தப்படுகிறதுனா பென்டேன். 21வது தினம், உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரவாயு என்று அழைக்கப்படுகிறது. கார்பனின் சதவீதம் 25-35% இருக்கக்கூடிய நிலக்கரி என்னென்னு அழைக்கிறாங்கன்னா லிக்னைட் என்று அழைக்கப்படுகிறது. உயர்தரமான நிலக்கரி எதுனா ஆந்திரசைட். ஓகே, அடுத்தது 23வது தினம், டேஸ் 98% கார்பனை கொண்ட நிலக்கரி முக்கிய விளைபொருளாகும். கல்கரி, கல்கரி 98% கார்பனை கொண்ட நிலக்கரி முக்கிய விளைபொருளாகும். கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவதுனா நிலக்கரி, கருப்பு தங்கம் பெட்ரோலியம். உலகில் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோண்டப்பட்டதுனா அமெரிக்காவில் தோண்டப்பட்டது. ஓகே, அடுத்தது நம்ம அரசியலமைப்புலேருந்து ஒரு 50 வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, 1995 உலகம் முழுவதும் இருந்த பெண்கள் எங்கு கூடினாங்கன்னா பெய்ஜிங்கில் கூடினாங்க. ஓகே, 1995 பெண்கள் மாநாடு, உலக பெண்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுனா பெய்ஜிங்கில் நடைபெற்றது. அடுத்து 2வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1993 நிறுவப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. அதே போல் மாநில மனித உரிமை ஆணையம் 1997 நிறுவப்பட்டது. ஓகே, அடுத்தது 3வது தினம், ஐநா சபை 1979 சர்வதேச டேஸ் ஆண்டாக அறிவித்ததுன்னா குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. 1979 குழந்தைகள் ஆண்டாகவும், அதே போல் 1978 பெண்கள் ஆண்டாகவும், பெண்கள் ஆண்டாகவும் அறிவித்தது. ஓகே, அடுத்தது 4வது தினம், உலக மனித உரிமைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 10. 5வது தினம், மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசஸ்தினம் என அழைக்கப்படுவது தினம் மனித உரிமைகளுக்கான உலகளவை அறிவிப்பு UDHR. அடுத்த 6வது தினம், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் அவரோட பதவிக்காலம் என்ன? 5 அல்லது 70 வரை. ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அவர் ரிட்டையர் ஆகிடுவாங்க. அடுத்தது 7வது தினம், தேசிய மனித உரிமை ஆணைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க, ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. என்னென்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்பு. ஓகே, அடுத்தது இது மூணுமே மற்றதெல்லாம் ரைட்டு. என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பாகும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். ஓகே, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும். ஓகே, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் பி தான் தவறாக இருக்குது. ஏன்னா இது என்ன தவறாக இருக்குன்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 9வது தினம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூட்டு சரியானது அல்ல? ஓகே, எது சரியானது அல்லன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி தான். என்னன்னு பாருங்கள், இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினரும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்திய குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம், இது 1993 நிறுவப்பட்டது. இது தேசிய மனித உரிமை ஆணையம். அடுத்தது, மனித உரிமைகள் மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. ஓகே, அடுத்தது டி, இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு அனுப்புகிறது. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்தது 10வது தினம், ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24 அன்று ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது 11வது தினம், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமிப்பவரான குடியரசுத் தலைவர். ஸோ அங்கே பார்த்தோம்னா அதே தான். சர்வதேச பெண்கள் ஆண்டு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. போக்சு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2012 இயற்றப்பட்டது. 14வது தினம், டேஸ் உலக மகளிர் மாநாடு 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்றதுனா எத்தனையாவதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு வினாவே பார்த்தோம் எங்கே நடைபெற்றதுன்னு. இது எத்தனையாவதுன்னு கேட்குறாங்க, 4வது உலக மகளிர் மாநாடு 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்றது. அடுத்த 15வது வினா, இந்து விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. அதே போல்
இந்து விதவை மறுமண சங்கம் எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1861 இது சங்கம். ஓகே, அடுத்தது 16வது நாள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள் ஆகும். 17வது நாள் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா சொத்துரிமை. அடுத்தது 18வது நாள் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் டேசாம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டதுனா 2007ஆம் ஆண்டு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டது. 19வது நாள் இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் எந்த நடைமுறைப்படுத்தப்பட்டதுனா 2009ஆம் ஆண்டு அடுத்து 20வது நாள் டேஸ் ஆர்டிகல் எந்த பிரிவு வந்து சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவது தடை செய்கிறதுனா ஆர்டிகல் 15. 21வது நாள் டேஸ் பிரிவு எந்த ஒரு சமயத்தின் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை வழங்கியிருந்தனா 25 கிளாஸ் 1. ஓகே, அடுத்து 22வது நாள் பின்வரவற்று எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறதுனா அரசியலமைப்பு முகவுரை. 23வது நாள் சமய சுதந்திரம் உரிமை என்பது எதனோடு தொடர்புடையதுனா அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடையது. சமய சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. 24வது நாள் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி பிரிவு எதுனா ஆர்டிகல் 169. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு 169. 25வது நாள் டேஸில் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தாவிலும் பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டதுனா 1862. ஓகே, அடுத்து நம்ம ஒரு 25 வினாக்கள் பார்ப்போம். அரசியலமைப்பிலிருந்து இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? குடியரசுத் தலைவர். 2வது நாள் இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது என்னென்ன? தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல், இவை மேற்கூறி அனைத்தும் சரி. அடுத்தது இராணுவ தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி 15. பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். சரி, பிரதமர் ரேம்சம் பிரதமர். பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமர். அடுத்தது 5வது தினம் பொறுத்துகள். ஸோ சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ். அடுத்தது நார்வே ஸ்டார்டிங். அடுத்தது டென்மார்க் போக்டிங். ஜெர்மனி பந்தஸ்டாக். ஜப்பான் டைட். ஓகே, அடுத்தது இதெல்லாம் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற முறைகள். 6வது தினம் கீழ்கண்ட எந்த இரு நாடுகளில் ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணமாகும்? எந்த நாடு ஒற்றையாட்சிக்கான உதாரணம் வந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அடுத்தது 7வது தினம் பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கூறி அனைத்தும். எப்படின்னா அமைச்சரவை அரசாங்கம், வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி பொறுப்பு அரசாங்கம். இந்த 3 முறையிலும் பாராளுமன்ற ஆட்சி முறை அழைக்கப்படுகிறது. அடுத்தது 8வது தினம் அசாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அசாம் ரைஃபிள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்தது 9வது தினம் இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1978ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 10வது தினம் அசாம் ரைஃபிள் அசாம் பகுதியில் எந்த ஆண்டு பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1835ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. 11வது தினம் அணிசேராமை என்ற சொல் உருவாக்கியவர் யார்? வி கே கிருஷ்ணமேனன். 12வது தினம் பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. சரி, கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரி, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. ஸோ இதுவும் சரி. ஓகே, அடுத்தது 13வது தினம் உச்சநீதிமன்றம் முதலாக டேஸில் உள்ள வில்லியம் கோர்ட்டில் நிறுவப்பட்டதுனா கல்கத்தா தான். 14வது தினம் டேஸ் நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. வருவாய் நீதிமன்றங்கள் தான் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2000. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25. லோக்சபா தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 25. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுனா நாடாளுமன்றம். ஓகே, அடுத்தது 18வது தினம் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது காலனித்துவம். 19வது தினம் கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எதுனா
பாகிஸ்தான் தான் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு. 20. இந்தியாவில் இரண்டாவது அணுசோதனை ராஜஸ்தானில் எந்த நடைபெற்றதென 1998 நடைபெற்றது. 21. வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் புதுடெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1986 நிறுவப்பட்டது. பந்துசீலம் கையெழுத்து எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதென 1954 ஏப்ரல் 28 அன்று கையெழுத்திடப்பட்டது. 23. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைந்துள்ளது? நியூடெல்லி. சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைந்துள்ளதென நியூடெல்லி. ஓகே, அடுத்தது கடைசி 2 வினாக்கள். எத்தனை மாநிலங்களில் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 5 மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 25. சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் யார்? சர் சிரில் ரெட்கிளிஃப். சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ரெட்கிளிஃப். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அறிவியலேருந்து 50 வினாக்கள், அரசியலமைப்புலேருந்து 50 வினாக்கள், மொத்தம் 100 வினாக்கள் என்று பார்த்தோம். நன்றி, வணக்கம். அதை மற்ற விடுமுறை சந்திக்கிறோம்.